எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை, ஆனால் சனிக்கிழமை மாதிரியே இல்லை. முதல்ல ஷேர் மார்க்கெட் மாதிரியே இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி 10 மணிக்கு தாங்க ஷேர் மார்க்கெட். நாங்கள்லாம் அப்போ ஜாலியாக 9:30 தான் வீட்டுட்டே கிளம்புவோம். சாயந்தரம் 4:30 ஆனால் வந்துடுவோம். இந்த கமாடிட்டி டீலர்லாம் எங்களை பார்த்து வயிறு வாயெல்லாம் எறிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நைட்டு 12:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கு உண்டான மவுஸே போச்சு. காலையில் 9:30 மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது. இனி இந்த லட்சணத்தில் இனி எதிர்காலத்தில் சாயந்தரம் 5:30 to 11:30 வரைக்கும் இந்த ஈக்குவிட்டி எஃப்எண்டோ மார்க்கெட்டெல்லாம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. அப்போ நம்மளும் 12-13 மணி நேரம் வேலை பார்த்தா ஆகணும். ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு இருந்த மவுஸே போச்சு. சீக்கிரம் ஈக்குவிட்டி டீலர்கள்லாம் உட்காந்து பைல்ஸை வாங்கிடுவாங்க. உட்காந்து கழுத்து வலி, நரம்பு வலி, எல்லா பிரச்சனையும் வந்துடும். இந்த காலத்தில் தான் நீங்கள்லாம் காதில் போன வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே காதில் போன வச்சுக்கிட்டு தான் ஆர்டர் போட்டிருப்போம். சரி நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒன்று பேச போகிறோம். இந்த ட்ரேடிங்கில் பண்ணி பெரிய அமௌண்ட் அப்படின்றது உண்மையிலேயே பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஜாலியாக ஒரு 20% லாபம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% லாபம் பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் 100% கூட உங்களால் ஒரு ஷேரை வாங்கி வச்சு பொறுமையாக உங்களால் 100% பிடிக்க முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற, அதுலேயும் குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற, அதில் 1 ரூபா ஆப்ஷன் 100 ரூபா போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பிடிக்க போய் ஏகப்பட்ட பேர் பணத்தை நஷ்டம் தான் பண்ணியிருக்காங்க. நான் போய் சொல்லலை, நீங்கள் வேணால் ட்ரேடிங் பண்ணவங்கள கேட்டு பாருங்கள். 10 பேர் ட்ரேடிங் பண்ணவங்கள கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் சம்பாதிச்சாங்க, எத்தனை பேர் அமௌண்ட்டை விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டு பாருங்கள். பெரும்பாலும் விட்டுட்டு போனவங்க தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய பணம் பிடிக்கணும் அப்படின்னா ட்ரேடிங்கில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 20%, 50%, 100% கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 1 வருஷம் ஒரு நண்பர் சும்மா இருந்தார். திடீர்னு போய் இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம்ட்டு போய் மறுபடியும் பணத்தை பூரா பிடுங்கிட்டு அவரை போயிட்டு வந்துட்டாங்க. அவரும் திரும்பி வந்துட்டார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதே நண்பர் வந்து 20%, 50%, 100% கூட ஷேர் மார்க்கெட்டில் பிடிச்சிருக்கார் வாங்கி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஆனால் அவர்னால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கவே முடியல. ஜெயிக்க முடியாமல் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் மறுபடியும் அந்த குதிரையிலேயே ஏறி குறைங்க? அதுதான் உங்களை எட்டி உதச்சி கீழே தள்ளி விடுது. மறுபடியும் அது மேலேயே நீங்கள் ஏன் போய் ஏறி குறைங்கன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் சின்னூண்டு உங்களுடைய குட்டி காசில் பண்ணணும். ஆனால் பெரிய அமௌண்ட் என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஷேரை பிடிச்சி 3% இறக்கி விட்டுருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன காரணம்னா, இந்த சிஎஸ்சி இதுக்கு முன்னாடி நம்ம 75 ரூபா ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். ஆனால் இந்த கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டை வாரி வழங்கக்கூடிய. இப்போ கூட பாருங்கள், அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் சமயத்தில் இன்ட்ரிம் டிவிடெண்ட் 4000 ரூபா தர்றதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை ரூபா ஷேருக்கு? 138 ரூபா ஷேருக்கு. ஸோ இது டிவிடெண்டை வாரி வழங்கக்கூடிய ஷேர். இவன் கீழே உழுகிறான் அப்படின்னா உழுகட்டும், சந்தோஷம்தான். 139 ரூபாயிலிருந்து அப்படியே கீழே இறங்கி ஒரு 100 ரூபாய்க்கு வரட்டும். நீ நல்லா இருக்கியா, உங்களால் எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பெருசாக பாதிப்பு இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் பயாஸில் தான் ஷேர் மார்க்கெட் இருக்குது. இன்னைக்கு ஓப்பனிங்லேயே கேப் அப் வச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு புல்லிஷ் பயாஸ், பாசிட்டிவ் பயாஸ் அப்படின்ற மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளை எந்த வகையிலும் கெடுத்து உள்ள. நண்பர்களே, இன்னைக்கு பாருங்கள் சனிக்கிழமை. இன்னைக்கு சனிக்கிழமை இருந்தால் என்ன எங்களுக்கு, எல்லா நாளும் நாங்கள் ஏறுவோம் அப்படின்ட்டு நம்பவே முடியாத அளவில் ஐஆர்எஃப்சி இன்றைக்கும் 10%, ஆர்வினல் 10% இருக்கான், என்ஹெச்பிசின்னு எல்லாம் ஏறியிருக்கானுங்க. இவங்களுடைய ஏற்றத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது போல. நாளைக்கு மண்டே அன்னைக்கு நம்ம போய் வாங்க முடியாது, ஏன்னா மண்டே அன்னைக்கு மார்க்கெட் லீவு. இன்றைக்கே நான் போய் வாங்கி இன்றைக்கே உன இறங்கிட்டான்னு வச்சிங்களேன், இந்த உலகம் நம்மளை கண்டபடி பேசும். அதனால் நான் இந்த ஷேருங்கிலேருந்து ஒதுங்கியிருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒதுங்கியிருக்கானோ அந்தளவுக்கு இதுக்கெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. பார்க்குறக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த எஸ்ஜேவிஎன் 94 ரூபா ரேஞ்சில் இருந்தான், இன்றைக்கி 112 ரூபா இருக்கா. என்பிசிசி 91 ரூபா இருக்கா, 102 ரூபா இருக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 100 ரூபாய்க்கு குறைவான பங்குகள், ஆனால் 100 ரூபாய் போய் சீக்கிரம் தொடக்கூடிய பங்கு வாய்ப்பாக இருக்கிறதா நம்ம சில ஷேர்களை நோட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மதர்ஸ் அண்ட் சுமி, ஈஸ்மை ட்ரிப்பு அப்படி இப்படின்ட்டு அதில் அந்த என்பிசிசி எல்லாம் வந்து 102 தொட்டுட்டான். அதே மாதிரி அந்த ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட் 100 தாண்டிட்டேன், அதனால் அவனை பிடிச்சி டெலிட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் வேறு யாரெல்லாம் 100 ரூபாய் வந்து தொடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உகர் சுகரு, என்பிசிசி தொட்டுட்டான், டிசிடபிள்யூ, ஈஸ்மை ட்ரிப்பு, ஜிகே ஒயரு. இதில் ஜிகே ஒயர் தான் அடுத்த 100 ரூபாய் வந்து தொடக்கூடிய பங்கை நான் பார்க்குறேன். ஆஹா நண்பர்களே, நம்ம பார்த்து வச்சு பழகிய கிளி HFCL அவன் 100 ரூபாய் நெருங்கிட்டு இருக்கான்.
அவன் 3 வருஷமா ஆல்மோஸ்ட் 2 வருஷமாவே 95 ரூபா ரேஞ்சுக்கும் 60 ரூபா ரேஞ்சுக்கும் விளையாண்டுக்கிட்டே இருந்தான். நிறைய பேர் ஜாலியாக கீழே 60 ரூபாய்க்கு வாங்கி வாங்கி விற்று நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை கீழே வர்ற மாதிரி தெரியல, அவன் மேலே பிரேக் அவுட் ஆகிறான். ஸோ இப்போ மேலே பிரேக் அவுட் ஆகிறது 100 ரூபாய் போய் தடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்படி இவன் 100 ரூபா போயிட்டான்னா சந்தோஷம்தான். இன்னைக்கு மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த பங்குல ஹிந்து காப்பரும் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஹிந்து காப்பர்லாம் நம்ம 127 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ 269 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஒரு வேளை இங்கிருந்து மேல் நோக்கி கீழே ஏறி இறங்கி ஒரு 10% விளையாண்டான்னா கூட ஒரு 300 ரூபா பக்கத்தில் வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, பெரிய ஷேர்லாம் இறங்குது, இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கூட இன்றைக்கி 3% இறக்கி விட்டாங்க, ரிசல்ட் சரியில்லைன்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ்னால தான் இறங்குவான். இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2451 பார்த்தோம், இவன் பழையபடி ஒரு 2800 வரணும்னு சொல்லி பேசியிருந்தோம். முக்காவாசி கிணறை தாண்டிவிட்டு இப்போ ஒரு 3 வாரத்துக்குள்ளே மறுபடி பழைய ரேட் வரான். ஸோ பழைய ரேட் வரும்போது நேச்சுரலாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வருது. இல்லை நியூஸ் ரொம்பவுமே பேடாக இருந்ததுன்னா அடுத்தது 2000 ரூபா வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு மறுபடி ஒரு 5% மறுபடி எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குறானா அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்துட்டான்னா மறுபடி என்ன பண்ணுவான், அடுத்த 6 மாதத்தில் 2700 வரைக்கும் வருவான். அப்போ என்ன கணக்காகுது, ஒரு 10-15% தான் கணக்காகுது. ஆனால் அவன் பெருசாக கீழே இறங்கி 2000 ரூபா வரைக்கும் கீழே இறங்கி அங்கே சப்போர்ட் எடுத்தானா தான் ஆல்மோஸ்ட் ஒரு 30% லாபம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா அல்லது இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா அப்படின்றது இனிமேல் பார்க்கணும். பட் எந்த ஒரு பெரிய பங்கு இறங்க ஆரம்பிச்சோன்னே இந்த இடத்துல எஸ்ஐபி அப்படின்றது யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராபப்ளி இறங்கிறப்ப நல்ல அக்குமுலேஷன், ஏறப்ப அக்குமுலேஷன், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நல்லா மேலே வரும்போது அமோகமான லாபத்துக்கு வாய்ப்பு. ஸோ நான் ஹிந்துஸ்தான் யூனிலிவரை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன். அவனை மட்டுமா, நான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் தான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது கீழே 20,742 வரையில் நல்லா பல்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் என்னடா பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சோண்டு திரும்பிட்டான். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல வந்தான்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு இறக்கி விடலான்னு பார்க்குறேன். நண்பர்களே, இன்றைக்கி ஷில்பா மெடிகேர் அப்படின்ற ஷேரில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இந்த நியூஸை வச்சு இவனுக்கு ஏதாவது ட்ரிகர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். சமீபத்தில் ஆல்ரெடி இவன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ட்ரிகராகி மேலே வந்தான்னா இந்த ஷில்பா மெடிகேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 424 ரூபா போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான், ஒரு முறை சப்போர்ட் எடுத்து ஏறியிருக்கான், இது 2வது முறை. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னாக்கா நம்ம கூடிய விரைவில் இவனை ஒரு 430 ரூபாயில் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த நவ்கார் கார்பரேஷன் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, புரளிகளை நம்பாதீர்கள். அதாவது இந்த சமீபத்தில் இந்த நவ்கார் கார்பரேஷன் வந்து திடீர்னு மேல் நோக்கி ஏறிட்டான். இதுக்கு காரணம் இந்த கம்பெனி வேற ஒருத்தர் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க தெளிவாக என்னன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் எந்த விதமான நெகோசியேஷனும் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் எந்த விதமான பொருளையும் நம்பாதீர்கள், அப்படி ஏதாவது இருந்தால் நாங்களே அப்டேட் பண்ணுவோம், ஏஸ் ஆஃப் நவ் டிஸ்க்ளோசர் நாம் படி நாங்கள் டிஸ்க்ளோசர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லியுமே இன்றைக்கி அந்த நவ்கார் கார்பரேஷன் வந்து 0.39% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கான். நண்பர்கள், ஷேர் மார்க்கெட் உலகளவுலேயே பெரிய ஆள் வந்து வாரன் பஃபட். அவரே பொறுத்து பார்த்துட்டு இந்த ஷேரை வேண்டாம்ட்டு ஓடி போயிட்டார் இந்த பேடிஎம் ஷேரில். ஸோ இந்த பேடிஎம் ஷேர் அவர் வெளியே போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நல்ல டிராஸ்டிக் ஃபால், 900 ரேஞ்சில் இருந்தவன் 600 ரூபா வரைக்கும் போயிட்டான். 600 ரூபாயிலிருந்து இப்போ கொஞ்சம் 800 ரூபா ஆல்மோஸ்ட் 200 ரூபா ரெக்கவரி ஆயிருக்கான். இந்த ரெக்கவரியெல்லாம் எப்படி நீங்கள் சாத்தியம் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து இந்த பேடிஎம் மேபி நீ நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வெளியிடும் பொழுதுதான் இந்த மாதிரி ஷேர்கள்லாம் மறுபடியும் லோ லெவலில் வந்து மேலே ஏறி வரான். இப்போ அவனுடைய ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்திருக்கு, டிசம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட். இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன குவார்ட்டரில் என்ன நஷ்டம் பண்ணாங்களோ அதை விட நஷ்டம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இதுவே பரவாயில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான். நண்பர்கள், இந்த டாடா ஸ்டீல் வந்து 10-10 ரூபாய்க்கு ஏறி இறங்கி விளையாண்டுக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். சமீபத்தினுடைய ஹை வந்து 141 ரூபா வந்தான். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா 131 ரூபா வந்துட்டு ஒரு மறுபடி 141 ரூபா வருவான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ 131 வரைக்கும் வந்துட்டு இப்போ 134 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 131 உடச்சு 121 வந்துட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா திரும்பி ஏறுற மாதிரி இருந்தால் 21 ரூபா கிடைக்குமே அப்படின்ற ஒரு சின்ன பேராசை தான். ஆமாம், நீ வாங்குற அந்த 2000 ரூபாய்க்கு அந்த 10% கிடைச்ச ஒரு பிரியாணி 200 ரூபாய்க்கு கிடைக்கும், அது இங்கேயே போய் வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் 121 ரூபாய்க்கு போய் பிடிச்சா தான் சந்தோஷமாக இருக்கும், ரெண்டு பிரியாணி கிடைக்கும்ல. நண்பர்களே, எந்த நியூஸ் வந்தாலும் அது ஷார்ட் டேர்ம் நியூஸா லாங் டேர்ம் நியூஸா, நியூஸ் எந்த இடத்துல வருது அப்படின்ற மாதிரி பிரித்து பாருங்கள். இந்த தேஜாஸ் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றது 4.7 அதாவது 5% கீழே இறங்கிட்டா அதுக்கு காரணம் அவனுடைய ரிசல்ட் மோசம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ட்ரீட் பண்ணி அவனை பிடிச்சி இறக்கி விட்றானு. அப்போ இங்கெல்லாம் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இந்த தேஜாஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து எங்கே இருக்குது, உச்சாணி கொம்பில் இருக்குது. அவனுடைய பழைய கையில் அவன் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாக தாண்ட முடியாமல் இருக்கான்.
அப்போ இந்த பேட் நியூஸ் எல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் நியூஸாக மாறி இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அப்போ இவனை எல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு அடுத்தது எப்படா இவன் 500 வர்றா அந்த சமயத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்து பிடிச்சோம்னா தான் இதில் ஒரு பெரிய லாபம் அப்படின்றது என்னுடைய கருத்து. மற்றபடி அவனுடைய ரிசல்ட்டு மோசமாக இருக்கிற சமயத்தில் நம்ம முஷ்டி மடக்கிட்டு போய் இந்த இடத்துல குத்துனோம்னாக்க மேலையும் போகலாம் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்கிறப்ப ஏன் நம்ம முஷ்டி கொண்டு அந்த இடத்துல குத்துணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் வந்து உழுகும்போது அவனுடைய ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் சப்போர்ட் எடுக்கிற அப்படின்ற மாதிரியாக பார்த்து தான் வாங்கணும். மற்றபடி இதெல்லாம் லாபம் புக் பண்ணக்கூடிய இடமா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐடிசி வேற லெவல், 1000 இன்னைக்கு தாண்டிட்டான். ஒரு கும்பா குட்டியாக இருந்தவன் இன்னைக்கு குஜிலி குட்டியாக இருக்கான், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் யார் இன்னைக்கு பெரியாள்னு பார்த்தா கோல் இண்டியா ஷேர் தான். இவனையும் நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தோம், ஸோ அவனும் நல்ல மேலே வந்துட்டான். இந்த சமயத்தில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டிக்கு அடுத்த இண்டெக்ஸை நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான், அதில் இந்த அதானி கிரீன் இருக்குது. இந்த அதானி கிரீனை நம்ம கடைசியாக எப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரேக் அவுட்னு சொல்லி 1051 ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ 1586 வந்திருக்கான். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஏறுமுகத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறான். இது வந்து ஒரு ஏறுமுகம் ஆக்சுவலாக. இவன் மறுபடியும் இந்த இடத்துல நம்ம 6 கழித்து பார்க்கும்போது மறுபடியும் இந்த இடத்துல 1000 கொடுத்துருந்தானாக்கா நம்மளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து உழுகாமையே இன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏறுமுகத்தில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறான். ஒருவேளை இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது நன்மை பயக்கும், ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குறான் அப்படின்னாக்கா அடுத்தது இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறும்பொழுது இவன் 1900 போய் தொட்டம்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். சரி நண்பர்களே, நம்ம சனிக்கிழமை உட்காந்து இப்படி முட்டை முட்டையாக வரைஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு எதிர்காலத்தில் வந்து இது மாதிரி திடீர்னு சனிக்கிழமை ட்ரேடிங் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதே மாதிரி ட்ரேடிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த இவர் நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு ரொம்ப அதிகமான வேலை செய்கிற மாதிரி நீ எதிர்காலம் வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.